எதுக்கு அவ்வளவு டைட்டா தச்சிருக்க? எல்லாம் வெளியில தெரியுது. அதுக்கே கவலைப்படுற? முன்னாடி தெரிஞ்ச நல்லது தானே? ஜாக்கெட்டை கட்டி கூட நான் இங்கே ஆல்டர் பண்ணி தரேன். இப்ப வா, எனக்கு உள்ள வேலை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சிறு திரும்பும் பல்குத்துவதும் சும்மா சொல்றாங்க. கரெக்டா சொன்னடா. சரி, இந்த போஸ் எங்க போனா? அவன் காலையில கேமரா எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆத்தங்க ரசிகருங்களே, அமுக்கு 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 போறான். டேய் மகா, சொல்லுங்கண்ணே, சீன் சூப்பரா இருக்கடா. கேமரா கொஞ்சம் போட்டோ எடுப்போம். ஸ்டாண்ட் போறானுங்க அமுக்குறீங்க, ஸ்டாண்ட் போறானுங்க அமுக்குறீங்க. காலையில இருந்து எத்தனை வாட்டி தான் அமுக்குவீங்க? இதே வேலையா போச்சு. டேய் பைத்தியக்காரா, இயற்கை ரசிகர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீ வாங்குறதுக்கு நமக்கு காசு கொடுக்கல. ஜாஸ்தி பேசினா மூஞ்ச குழப்பிடுவேன். உங்களுக்கு எங்க அண்ணன் உங்களை போட்டோ எடுத்து உங்களை அழகு போட்டிக்கு அனுப்பி வைக்க போறாரு. அப்புறம் இந்த உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுவீங்க. உங்க புகழ் எங்கேயோ போயிடும். இந்த விஷயத்துக்காக நீங்க தாராளமா அள்ளி கொடுக்கலாம். வா, நல்ல தரம் அண்ணா. அமுக்க தயாராகுங்க. சரியா கொடுக்க போதேன். இறங்க சீக்கிரமா சீக்கிரம். இங்க இத கொஞ்சம் இறக்கி வைங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்ல இருக்குங்க. நீங்க தினமும் வரணும். ஊருக்கு புதுசா கொஞ்சம் பழசு. அழகா இருக்க. ரைட். அம்மா, இங்க வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? பக்கத்து தெருல வேணா கிடைக்கலாம். அங்க கேட்டு பாரு. சரிங்கம்மா. என்னடா, ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா? ஆமா, யார் வீட்டுக்கு போறான்னு தெரியல. எத்தனை பேருமா? நான் ஒரு ஆள் மட்டும்தான்மா. தனியா இருக்க? தனியா இருக்கிற பொண்ணுக்கெல்லாம் வீடு தரது இல்ல. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சொல்றேன்ல. கிளம்பு. எல்லாரும் குழப்ப தேடி பட்டணம் போவாங்க. நீ இந்த கிராமத்துக்கு வந்திருக்க, உன்னை எப்படி நம்புறது? பாவம் விடுடி, அந்த பின்னாடி இடத்த கொடுத்துடலாம். நீ எல்லாத்தையும் பொத்து. இங்க வீடு எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வேற எங்கயாவது போய் பாரு. உனக்கு என்னமா பிரச்சனை? என் பேரு மங்கா. இந்த ஊர்ல டிஃபன் சென்டர் வைக்கலாம். ஆனா பருப்பு சாமான தூக்கிட்டேன்.
என்னங்க பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு போங்க. நான் அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கொண்டு போய் விட்டுறேன் ப்ளீஸ். சொல்லல அது வட்டுப்பாடத்தக்க வர வர மகாலட்சுமி. மகாலட்சுமி வா. என்னங்க போய் எதிரில நடந்து வா. கொஞ்சம் திரும்பி பாரு. மங்கா ஒரு தடவை என்னை பார்த்து கொஞ்சம் தூக்கி காட்டு. இல்ல கேமரா பார்த்து முகத்தை தூக்கி காட்டு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் சரி ரெடி சரி. கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா போட்டு தள்ளுவ விஷயம் வெளியே தெரியாத மாதிரி அசிங்கிறதுக்கு போனவன நல்லா குறுக்குறன்னு பாருங்க. டேய் போஸ் மங்கா கூட எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கூட. டேய் அதெல்லாம் முடியாது. நீ போட்டோ எடுத்துட்டாலாம் மகா நீ ஒண்ணு மறந்துட்டிய. என்னத்த ஓபன் பண்றதுக்கு ரிப்பன் வேணுமே. ஐயோ அதுக்கு நம்ம புள்ளிராஜா வந்தாகணும்ல. புள்ளிராஜாவா திறந்துட்டீங்களா? ஐயோ யாரும் திறக்கவே இல்லங்க. ரிப்பன் கட்டறீங்களா? கட்டறேன் கட்டறேன் கட்டறே திறந்துட்டேன். டேய் ரிப்பன் கட்ட சொன்னது மங்காக்கு இல்ல கடைக்கு. ஓ முதல்ல அதை குடுறா. டேய் குடுறா. ஏன்டா ரிப்பன் கூடவா கட்டக்கூடாது? நீங்க கேக்குறீங்கடா வந்துட்டானே வந்து தரங்க. அகலமா நல்லா தான் இருக்கு. ஏமாங்க எல்லாம் ரெடியா இருக்குல்ல. அப்போ ரிப்பன் கட் பண்ணலாமா? கட் பண்ணுங்க. ஆளாளுக்கு நீட்டாதீங்க நானே கொண்டு வந்திருக்கேன். நாசமா போச்சு உருப்பிட மாதிரி வலது கையில விட்டு. இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல. அங்க திறந்துடுறேன். காலையில என் போட்டாச்சு ஊசி போட உப்பாத்திருப்பேன். வேண்டியதானே திறந்தமேனியா இருக்கணும். மூடுறதுக்கு நேரமே இருக்க கூடாதுன்னு போமா? இங்க நல்லா இருக்கு.
எப்படி சொல்றேன் பாரு, சாத்தி எடுத்து விட்டால இங்க பாரு மக்கா, சாமி சத்தியமா சொல்றேன், சீக்கிரம் பரிசார் ஹோட்டல் ஆக போகுது. இப்படி வயிறு முட்டை பேச்சு வரும் வரும் மங்கா, நாளைக்கு வர இத வச்சுக்கோ. சரிங்க, வாடா வாடா வா. மனசு பேச விட மாட்டேன்.